விரிவான செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் ராணுவத்திற்கும் அமாஸ் படையினருக்கும் இடையிலான போரில் கடந்த 17 அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தது. காசாவில் உள்ள ஹல் ஹக்லி மருத்துவமனை மீது குண்டுவீச்சு தாக்குதல் நடைபெற்றதில் சுமார் 470 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து உலக தலைவர்கள் பலர் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தனர். தாக்குதலுக்கு காரணமானவர் யார் என்பது தொடர்பாக இஸ்ரேலும் அமாஸ் படையினரும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் பாலஸ்தீன் அதிபர் முகமது அப்பாஸை பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது காசா மருத்துவமனை தாக்குதலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். அந்த பிராந்தியத்தில் பயங்கரவாதம் வன்முறை நிலவுவது குறித்தும் பாதுகாப்பு சூழ்நிலை சீர்குலைந்து வருவது பற்றியும் பிரதமர் கவலை தெரிவித்தார். பின்னர் பாலஸ்தீன மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை தொடர்ந்து அனுப்பி வைப்பதாக உறுதியளித்தார். பாலஸ்தீன் அதிபருடன் பேசிய விவரங்களை தனது சமூக வலைதள பக்கத்திலும் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தில் அரசு பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து பேருந்துகளிலும் வரும் 31 சிசிடிவி கேமரா பொருத்தப்படும் என அந்த மாநிலத்தின் போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி ராஜு தெரிவித்துள்ளார். கேமராக்களை கொள்முதல் செய்வதில் சற்று காலதாமதம் ஏற்படுவதாகவும் இனி இதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு பேருந்தின் முன்புறம் மற்றும் பின்புறத்தில் கேமராக்கள் பொருத்தப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த நடவடிக்கையின் மூலமாக பேருந்தின் உள்ளேயும் பேருந்துக்கு வெளியேயும் நடக்கும் விதிமீறல்கள் எளிதாக கண்டறிய முடியும் என்று தெரிவித்துள்ளார். இது தவிர வரும் நவம்பர் 1 முதல் பேருந்துகள் உள்ளிட்ட கனரக வாகனங்களின் முன்பு இருக்கைகளிலும் அமர்ந்திருக்கும் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஆன்மீகவாதி மேல்மருவத்தூர் பங்காறு அடிகளார் மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த பங்காறு அடிகளார் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்த உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த பங்காறு அடிகளாரின் உடலுக்கு பக்தர்கள் ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு கடந்த 7 1000 மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. எல்லைக்குள் புகுந்து பலரை பணயம் கைதிகளாக சிறைப்பிடித்து சென்றது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் அரசும் இதற்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் தெற்கு இஸ்ரேலின் எல்லை அருகே காசாவை முற்றுகையிடும் வகையில் நூற்றுக்கணக்கான பீரங்கிகள் மற்றும் ராணுவ வீரர்களை இஸ்ரேல் குவித்துள்ளது. தொடர்ந்து லெபானின் பகுதியில் இருந்து ஏவப்பட்ட 9 ராக்கெட்டுகளில் 4 ராக்கெட்டுகள் இடமறித்து அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை கூறியது. இஸ்ரேல் படைகளை நோக்கி பீரங்கிகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகளும் லெபானில் இருந்து ஏவப்பட்டது என தெரிவித்தனர். மேலும் பீரங்கிகளை பயன்படுத்தி ஹிஜ்புல்லா பயங்கரவாத உட்கட்டமைப்பும் தாக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் அமாஸ் இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இதனிடையே இஸ்ரேலில் சிக்கியுள்ள இந்தியர்களை பத்திரமாக மீட்பதற்காக ஆபரேஷன் அஜய் என்ற திட்டத்தை இந்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன்படி இஸ்ரேலிலிருந்து சிறப்பு விமானங்கள் மூலம் இந்தியர்கள் பத்திரமாக அழைத்து வரப்படுகின்றனர். இந்த நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஹரிந்த பஷி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இஸ்ரேலில் இருந்து இதுவரை 5 சிறப்பு விமானங்களில் மொத்தம் 1200 இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதே சமயம் காசாவில் இருந்து இந்தியர்களை தற்போது வெளியேற்றுவது கடினம் என்று கூறியுள்ளார். காசாவில் இந்தியர்கள் 4 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது உடனடியாக மீட்போம் என்றும் தாக்குதல்களில் இந்தியர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என்றும் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.